சிலருக்கெல்லாம் எனக்கு தான் தேவ சித்தம்னு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா நீ என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க சுகமாக முடியாது, சுகமாக மாட்டார்கள். தூதன் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தா இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு பலிக்காது. நீங்க போய் என்னதான் பிரசங்கம் பண்ணி சொன்னாலும் வார்த்தை அவங்களுக்கு என்ன வேணும், வரம்பெற்ற ஒளிக்காக. மார்க்கு 1:40. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். போதும். என்ன சொல்றான் இவரு? எடுத்தோன்ன அவர் முன்பாக வந்து முகாப்படிட்டு ஸ்டேட்மெண்ட், உமக்கு சித்தமானால். அப்படின்னா யாருக்கோ யாரோ இவனை சொல்லியிருக்காங்க. யாரோ என்ன சொல்லியிருக்காங்க அவனுக்கு? யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? சொரிஞ்சிக்கிட்டே திரி, எடி சொரிஞ்சிக்கிட்டே திரி, குஷ்டரோகமாகவே இரு. இந்த குஷ்டரோகம்னா உனக்கு கத்தர் கொடுத்த வரப்பிரசாதம். குஷ்டரோகம்தான் கத்தர் கொடுத்த வரப்பிரசாதம். அதனால நீ குஷ்டரோகமா இருப்பு தேவனுக்கு சித்தம், தேவனுக்கு சித்தம். நீ கஷ்டப்படுவது தேவனுக்கு சித்தம். நீ வருத்தப்படுவது இப்படி இப்படியே இருந்து, உன்னுடைய வியாதிலே இருந்து, உன்னுடைய பலவீனத்திலே இருந்து, உன்னுடைய சுகவீனத்திலே இருந்து நீ கத்தருக்கு என்று ஊழியம் செய்ய, கத்தருக்காக இரு. இதுதான் கத்தருடைய சித்தம். இப்படி அவனை சொல்லி கொடுத்தனால அவன் போற சபை அப்படிப்பட்ட சபையா இருக்க மாட்டிருக்கு. அங்க பாஸ்டர்ல என்ன செஞ்சாங்க, இவனே ஒரு 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 பிரசங்க குறிப்பை வச்சுட்டாங்க. பிரசங்க அந்த குஷ்டரோகி பார், எப்படி இருக்கிறான் பார், அவன் பார், அந்த குஷ்டரோகத்தில் மத்தியிலும் கத்தருக்காக வைராக்கியமா இருக்கான். உனக்கு குஷ்டரோகம் இருக்குதா? நீ எப்படி இருக்க வேண்டும் மகனே? அஜாக்கிரதையா இருக்காத இருக்குங்களா? வாட்ஸ்அப்லாம் பாருங்க, வந்திருக்கோம். ஒருத்தன் ஆண்டு இருப்பான், வச்சு அப்பா ஊழி பாரு, இப்போ ஒருத்தன் ஆண்டு இருக்கிறான், அவனே ஊழியம் பண்ணுறான். நீ நல்லா இருக்கிற, நீ ஊழியம் பண்ண வேண்டியதானே நீ, உனக்கு உனக்கு அவன் அப்படி இருக்கும்போது எது தேவநாமையுமே, எது தேவநாமம், எது தேவநாமம் மகிமனுக்கே தெரியல அவனுக்கு. ஏன்னா அவன் அவன் பிரச்சனை இல்லைப்பா, அவன் கைகால் ஊனமாவோ ஒரு குஷ்டரோகமாவோ வியாதியாவோ இருப்பது அவன் பிரச்சனை இல்லை, அவனுக்கு சொல்லி தராதான் பிரச்சனை. நீ இப்படி இருப்பது சித்தம் அல்லங்கிறது அவனுக்கு சொல்லித்தரதே இல்லை. இப்படியே ஊழியம் பண்ணு, கைகால் ஊனமாட்டவே ஊழியம் பண்ணு, கை இழுத்துக்கிட்டாவே ஊழி மண்ணு, அப்படியே தக்கி தக்கி நடந்தே ஊழி மண்ணு, இப்படியே இரு, இந்த மாதிரியே ஊழியம் பண்ணிக்கிட்டே இரு. இதுதான் தேவ சித்தம். சுகத்தை மட்டும் பெற்றுக்கொள்ள, சுகமெல்லாம் கிடைக்காதுப்பா. சுகமெல்லாம் நீ பரலோகம் தான் போ. நீ எப்படி போனோம் உடனே அதை ஒரு போட்டோ எடுப்பாங்க, டக் டக்குன்னு எடுத்து, கேப்பா இந்த மனுஷன் இப்படியே இருந்து இருந்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ் தந்துட்டு இருக்கிறான், இப்படியே போய் போய் நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க எடுக்காச்சும் எங்கேயாச்சும் டாக்ஸ் தரீங்களா? கத்த இவனை கொண்டு வந்து பர்லோகத்தில் வச்சு கேட்பார். அவளை கேட்க மாட்டார். அவளை கேட்கவே கத்தருக்கு ஆள் இல்லை பாருங்க, பிடிச்சிட்டு வாங்கடா வாங்க கண்டுப்பாரா? இவங்க இவங்களுடைய மென்டாலிட்டி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. கத்தர் அவனுக்கு முன் நிப்பாட்டும் போது நீ எப்படி இருக்கலாம்? பிரசங்க குறிப்பு ஆக்கிறாங்க, வியாதி உள்ளவன் எப்படி ஆக்கிறாங்க? பிரசங்க குறிப்பு. அவன் ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ, அவன் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ போட்டு ஷேர் பண்ணு. உடனே பார்க்கும்போது ஆண்டவரே என்ன நல்ல கைகால கொடுத்துருக்கீங்க, நான் வேலைக்காக போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவர், அப்படி ஒரு குற்ற உணர்வுகளை வந்துடும் பார்க்கோன்னு. அல்லேலூயா. அதான் மகா தப்புங்க, அதெல்லாம் மகா நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டேன். பார்ப்பேன் இது தேவநாம மகிமைக்கா, இது தேவநாமம் மகிமைக்கா. ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு நாள் பிரசங்கம் கொடுத்தேன், ஒரு ஹேண்டிகேப்ட ஒருத்தர் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணி கொடுத்தோன்னே, நம்ம சபையில் ராமச்சந்திரன் ஒருத்திருந்தார், யோவான் ராமன் வெல்டிங்லாம் செய்வார். அவர் எழுந்து போயிட்டார், குடும்பம் எழுந்து போயிட்டார். அவர் எழுந்து போயிட்டு திரும்பி நேரம் அவர் வீட்டுக்கு போவார், கேரளாக்காரர். அவர் நேரம் வீட்டுக்கு போய் என்னங்க எழுந்து போயிட்டீங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, ஏன் அப்படி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இவருக்கே சுகம் இல்லை, இவர் எப்படி இயேசு போய் சொல்கிறாருங்கிறார், இவருக்கே சுகம் இல்லை, இவரே எழுந்து நான் நடக்க முடியல, இவரே நல்லா செய்ய ஆகலை, இவர் எப்படி செய்வார், ஆனால் எனக்கு இது எனக்கு செட் ஆகலை சொல்கிறவர் அப்படி இருந்தால் தான் நான் நம்ப முடியும் அப்படிங்கிறார். ஹலோ லூஹா,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிறேன், கிறிஸ்தவத்திலையும் பாதி பேர் தேந்திரமா இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்கன்னா இல்லை இப்படிதான். முதல்ல சுகத்தை பெற்றுக்கொள்வது எளிதுங்கிறது அவங்களுக்கு பிரசங்கம் பண்ற ஆளே இல்லை. எப்படிங்க சுகத்தை பெற்றுக்கொள்வது எளிது, ரொம்ப ஈஸி. அது அவங்க மைண்ட் செட் அப்படி பற்ற அந்த இப்படி பிரசங்கம் பண்ணி நீ இப்படியே ஊழிமை, நீ இப்படியே ஊழிஞ்செய், நீ குஸ்தோகத்திலே ஊழிஞ்செய், இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொன்னோம்னா அவன் பாருங்க அங்க வந்து ஒரு ரொம்ப நல்ல பையன் பாருங்க வந்து உட்காந்து முழங்கால் படி, எப்படிங்க முழங்கால் பிள்ளைறான், முழங்கால் படிட்டு உமக்கு சித்தமானால் சொல்லுங்க என்னை சுத்தமாக்குமாள். இயேசு ஐயோ பாவன் இயேசு ரொம்ப அவனை கண்டு யார் பெற்ற பிள்ளையோ தப்பு தப்பா பிரசங்கத்தை கேட்டு வந்து அதான் பார்த்துருந்தாரு. அப்படியே மனது உருகி ஐயோ சா இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானே, இப்படியே எனக்கு சித்தம், இப்படியா படைச்சேன், ஆதாம் ஏவாளையும் குஷ்டமாக படைச்சேன், ஆதாம் ஏவாளையும் இப்படியா படைச்சேன். நாம் போட்டிருக்கு கர்த்தருடைய வசனம் போட்டிருக்கு, நாம் என்ன செய்வோம், நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே அவர்களை உண்டாக்குவோமாக சொன்னது இப்படி தானா? உடல் ஊனமுற்றா, நான் சொன்ன உடல் ஊனமுற்றவர்கள் செய்கிற ஊழி ரொம்ப நல்லது தான், அதை அதை கொச்சப்படுத்தும் தப்பா பேசல, ஏன்னா அவங்க ரொம்ப தங்கமானவங்க, அவங்களுக்கு தப்ப தப்பா போச்சுட்டாங்க, நாம் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு போதனை தப்பா கொடுத்துட்டாங்க, ஐயோ பாவம். சரிங்களா, இன்னொன்னா சுகமாக முடிங்கிற போதிக்கிற அந்த பாசஸ் எல்லாம் போயிட்டாங்க. ஹேண்டிகேப்டாக ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க, அவங்களுக்கு நான் ஆப்போசிட் அதில் அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க இப்பவும் பார்த்தவங்க கணம் பண்ணுவேன், அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துவேன், அவங்க சரி ஊழித்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன், பாராட்டுவேன், பரவாயில்லைங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவேன், அவங்க மேலே அன்பு பாசம் ரொம்ப இருக்குது. ஆனால் அவங்களை பார்க்கும்போது இயேசு போல எனக்கு ஒரு மனதுருகிற, ஏன் மனதுருகிறேன்னா சொல்லித்தர ஆள் இல்லையே, அவங்க மைண்ட் அப்படியே செட் ஆயிருச்சு. திரும்பியும் போய் நீ எஞ்சி நடப்பா, நீ சுகமாவானா, வயசாயிருச்சுங்க இப்படிங்க, வயசாயிருச்சுங்க இப்படியே ஆயிடுச்சு, இப்படியே போக வேண்டியதுதான். இயேசு போறாரு யோவான் அஞ்சாம் அதிகாரத்தில் இயேசு போகிறாரு. போனோடனே அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, யோவான் அஞ்சில் எடுத்து பார்த்தீங்கன்னா, தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் சொல்லி இங்க பாருங்க என்ன செஞ்சாரு இயேசு, என்ன செஞ்சாரு, ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது, அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எருசலேமுக்கு போய் அந்த பெதஸ்தா கோலத்துல போய் நிக்கிறாரு. நின்னாலும் அவங்க யார பார்க்கல, இயேசு பார்க்கல, யார பார்க்கறாங்க, குளத்தண்ணி எவ்வளவு கலப்பானா, ஏன்னா மைண்ட் செட் குளத்தண்ணிய இவ்வளவு வானத்தையும் போய் உண்டாக்குன சர்வ அதிகாரி ஆகிய இயேசுக்கு சுதனிக்கிறார், அவர் கிடக்கிறாரு, குளத்தை பார்ப்போம், அவரு முதல் குளத்தை பார்ப்போம், குளத்தண்ணி வச்சு கலப்பானான்னு பார்ப்போம், நிக்கிறாரு இப்படிங்க. அங்க அவைகளில் கூடர் சப்பானு சூமி எத்தனையோ பேர் நிக்கிறாங்க. நாலாம் வசனம், ஏனெனில் சில சமயங்களில் தேவதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான், தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுஸ்தமாவான். இப்போ யாருக்கு அவங்க முக்கியத்துவம் தராங்க, ஏதாவது தூதன் சொல்றான் பாருங்க, தூதன் வரானா பாரு, இயேசு இருக்கிறாரு அவனுக்கு பத்தி, இயேசு பத்தி அவனுக்கு யார் மேல முக்கியம், தூதன். வார்த்தையா இயேசு இருக்கிறார், அதெல்லாம் முக்கியம், வார்த்தையில இயேசியா இயேசு முக்கியம் இல்ல, யாராச்சும் வரம்பெற்ற தூதன் வந்திருப்பானா, வரம்பெற்ற தாசர் வந்திருக்காங்களா, வரம்பெற்ற ஊழியர் இல்லப்பா, வார்த்தை இருக்கு, வார்த்தை எடுத்து போதுங்க, இயேசு நிக்கிறாரு, வார்த்தையா இயேசு, அது நமக்கு யார் முக்கியம், தூதன் பார்த்துட்டே இருக்கிறான், கலங்கு தொட்டி கலக்குறான், இயேசு பாக்குறோம் தொட்டி கலக்குறான், இவரு கலக்க தூதன் தான் ஒரு கலக்குவான் அப்படின்னு இயேசு பொறுமை இழந்துட்டாரு. என்ன செஞ்சாரு, அங்க போய் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுவாளமாய் 38 வருஷம் அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஐயோ என்ன கேட்டிருக்காரு, சுஸ்தமாக வேண்டும் என்று, முதல்ல உன் மைண்ட் செட் எப்படி இருக்குது,
அவன் அவன் சொல்லிக்கலாம், இல்லைங்க ஆண்டவரே, வயசு 38, எனக்கு வயசு 20 ஆயிப்போச்சு, 20 38 எவ்வளோங்க, 58 ஆயிப்போச்சு, இன்னும் காடு வாங்க, வீடு போங்குது, அப்படியே உட்காந்து அப்படி தள்ளிக்கிட்டே அப்படின்னு வாழ்க்கை ஓட்டிடுறேன், இதுக்கப்புறம் சுகமாயி அப்புறம் வேலைக்கு போய் குடும்பத்தை போடுவான், இப்படியே போயிடுறேங்கிற அங்கே கூட்டம் எல்லாம், யாரு கூட்டம், கூடர் சப்பானியர் இவங்க எல்லாம் கூட்டம், மைண்டே அப்படி செட்டா இருக்குது. கத்தர் தான் தெரியுமா, அவருக்கு எல்லாமே தெரியுமே, இதயத்தினுடைய ஆழங்களை அறிந்து. அதனால சப்பானியர் முடியல, சூழ்நிலைப்பட முடியல, கண்குளர்களுக்கு பார்வையடைக்க முடியல, இவனுக்கு மட்டும் கொஞ்சம் மைண்ட் செட் கொஞ்சம் மாறி இருந்துச்சு. என்ன என்ன மாதிரி இருந்துச்சு, சொஸ்தமானா பரவாயில்லையே இருந்துச்சு. இருந்தாலும் இவனுக்கு கேட்டு பார்ப்போம், அறிக்கைய கேட்டு பார்ப்போம். இயேசு போய் தான் அத்தனை பேரும் சுகமாக இருக்கலாமே, அந்த குளத்தையே மூடிக்கலாமே, மண்ணை போட்டு குளமே இன்னைக்கு வேண்டான்னு குளத்தை மூடல. ஏன், மைண்ட் செட்டு வேற இடத்துக்கு, அவங்க எல்லாம் உட்காந்துருக்கான், லைன் கட்டி உட்காந்து லைன் கட்டி அவன் உட்காந்துருக்கான், சரிங்களா. இங்க ஒரு செட் இருக்கு, இங்க ஒருத்தர் இருக்காரு, யாரு என்னை கொண்டு போய் விடவே இல்லை, சுகமானா பரவாயில்ல, குளத்துல என்ன தூக்கிட்டு போய் விட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவனை பார்த்து ஏசு கேட்கிறாரு, சுகமாகறதுக்கு நீ விரும்புகிறாயா? முதல்ல மைண்ட் செட்டு எப்படி இருக்குது? சிலருக்கெல்லாம் ஏன்னா இதுதான் தேவ சித்தம்னு மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா, நீ என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க சுகமாக முடியாது, சுகமாக மாட்டார்கள். தூதன் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தா இயேசுடைய வார்த்தை அவங்களுக்கு பலிக்காது. நீங்க போய் என்னதான் பிரசங்கம் பண்ணி சொன்னாலும் வார்த்தை வார்த்தை அவங்களுக்கு என்ன வேணும், வரம்பெற்ற ஒளிக்காரங்க. அவங்க முன்னாடி இவர் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கூப்பிட்டு போறேன், இவர் பயங்கரமான வரம்பெற்றவர், 10 பேர்த்த செத்தவரை எழுப்பிட்டாருன்னு சொல்லி சும்மா கூட்டு போய் அவரு சுகமாகணும், ஒன்னே சுகமாயிரு. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன உண்டாயிருச்சு, இவரை பத்தி ஒரு பெரிய இமேஜ் உண்டாயிருச்சு. ஆமா, அதனால அந்த விசுவாசம் டக்குனு சுகமாக்கிறது. இவர் சும்மா ஒரு பாஸ்டர் தான் கூட்டு போறேன் ஜெமன் வரணும், அப்படியா, சரி ஜெமன்ட்டு போ, சரி 10 11 வந்து இவருங்க தலை காமிச்சு போயிடுவோம் அப்படின்னு ஆளு. விளம்பரத்துக்கு பயங்கர ஆட்கள் ரொம்ப ஜாஸ்தி, சரிங்களா. அதே சமயம் நான் சொல்கிறேன், இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் மனது உருகி, மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார், அவன் சொஸ்தமாகவில்லை. அங்கதான் பாயிண்ட் இருக்கு, படிச்சு பாருங்க. அவன் கையை நீட்டி தொட்டு, சொல்லுங்க, கையை நீட்டி தொட்டு சுத்தமாக என்றார், சுத்தமாகவில்லை. அங்க மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ சுத்தமாகுன்னு கையை நீட்டுறாரு, தொட்டாரு, கையை நீட்டி தொட்டும் சொஸ்தமாகல. எப்பதேமா சொஸ்தமாகறாரு, 42 வசனம், இப்படி அவர் சொன்ன உடனே. அப்போ எப்படி கை நீட்டினாரு, தொட்டாரு, அப்ப சொஸ்தமாகல, எப்ப சொஸ்தமாகறான் அந்த மகன், வார்த்தைய சொன்ன உடனே சொஸ்தமாச்சு. ஹல்லேலூயா. கை நீட்டலாம், தொடலாம், ஆனா கை நீட்டி தொட்டு ஒண்ணுமே ஆகல. எப்ப ஆகுது சொல்றாரு, இங்க ஆக்கணும் சொல்றாரு, மார்க் எப்ப சொல்றாரு, சொன்ன உடனே, சொல்லுங்க, சொன்ன உடனே, சொல்லுங்க, சொன்ன உடனே சுஸ்தமா, அப்படி டக்குன்னு சுஸ்தமாக. அப்போ நான் சொல்லுகிறேன், சொன்ன உடனே எப்படிங்க, சொன்ன உடனே சுத்தமாக சித்தம் அப்படின்னு அவரு. ஏன் இவனை சுத்தமாக்கினாரு, உன் தப்பு தப்பா போச்சிருக்காங்க, எனக்கு சித்தம் உண்டு சொல்றாரு. அவர் எனக்கு சித்தம் உண்டு அப்படிதான் அவனுடைய வில்லிங், கத்தருடைய சித்தமாங்கிறது ஒரு டவுட்டா இருக்கிறான், அந்த டவுட்டை முதல்ல மாத்துறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாவது எனக்கு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய பார்வையில சுகமாயிருப்பது, நல்லாய் வாழ்வது, ஐஸ்வரனாய் இருப்பது, தேவனுக்கென்று நீங்கள் பல விதமான காரியங்களை செய்வது கத்தருக்கு சித்தம்.